guys, welcome back to my channel Abhilash Happy 43. So, என்னடா இவ்வளவு புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நம்ம கொஞ்சம் கீழே வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாசம் ஆயிருக்கும். ஸோ 3 மாசம் கழிச்சு நம்ம மறுபடியும் கீழே இறங்குறோம். ஸோ அதனால்தான் மக்களை பார்க்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம வந்து ஒரு டாப் ஸ்பீடை செக் பண்ணலாம் இன்றைக்கி. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இன்டர்செப்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அது உங்களுக்கு மெதுவாக அப்டேட் பண்ணுறேன். நல்ல காற்றுன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இங்கே இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு பிளாக், அண்ட் அங்கே போயிட்டு அங்கே ஒரு சம்பவம் பண்ணுறேன். அந்த சம்பவத்தை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அது ஒரு பிளாக். அண்டு பெரிய ஒரு சம்பவம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இன்றைக்கி மறுபடியும் ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஆயுத பூஜை. இங்கே பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் ஓவர்டேக் பண்ணுவான். அவனும் போக மாட்டான், நம்மளையும் போக விட மாட்டான்ற மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து ரெயின் கோட்டு ஜாக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் கீழே வர 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 அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் ஜாக்கை கொஞ்ச நேரம் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக சிட்டி தான் இதுக்கு மேலே. நான் ஒரு 3 மாதம் தான் வராமல் இருந்தேன். 3 மாதத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த மேட்டுப்பாளையம் கீழே அடிவாரம் தாண்டதுக்கப்புறம், அந்த செக் போஸ்ட் தாண்டதுக்கப்புறம் அப்படி பாலைவனம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரெண்டு சைடும் காடு மட்டும்தான் இருக்கும். காடுன்ற சேர்ந்து இந்த மாதிரி வேஸ்ட், அந்த செடி கொடி, செம்ம இடம், இதெல்லாம் கிடச்சிருந்தா செம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கும். செடி கொடி இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ என்னென்னா, அங்கங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, டீ கடை, அது இதுன்னு எல்லாமே வந்துருச்சு 3 மாதத்தில். எவ்வளோ நாளாச்சு மாதிரி ஓட்டி. இப்போ இந்த ரம்பிள் அந்த பிரவீஸ் ஆகிறது எப்போன்னா, அங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து டாப் கியரில் ஒரு 80 போயிட்டுருக்கேன். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் அந்த ரம்பிள், அப்போ தான் கரெக்டாக வரும். எக்ஸாஸ்ட்லாம் மாற்றினீங்கன்னா, நான் ஒரு 2500 ஆர்பிஎம்ல போயிட்டுருக்கேன். இப்போ 60 ஆயிடுச்சு டாப் கியர், 6th கியரு. இப்போ நான் எக்ஸாஸ்ட் திருப்பிட மாதிரிங்க இல்லைங்களா, அப்போ வரும் அந்த ரம்பிள். அட்வான்டேஜ்னா, இன்ஜினோட பவரை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம். என்னன்னா, ஒரு பெரிய புல்டோசரை கொண்டு வந்துடணும். கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சார், ரூல்ஸுக்காக இந்த வர எல்லாரும் இடிச்சிடுறேன் சார் அப்படின்னு. உயிருக்கு சேதம் இல்லாமல் வண்டியை மட்டும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன் சார். அவங்க மட்டும் ஆர்மி மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு புல்டா சார் கொட்டது அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடித்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நம்ம வண்டி டேமேஜ் ஆயிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே கோயம்புத்தூர் போகிறதுக்கு. அங்கங்கே டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன். அப்புறம் திருமலை படம் மாதிரி ஆயிடும். ஆட்டா பாவீங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆந்திராக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா. ஒரே நிமிஷம் நான் போயிருந்தேன். தேங்க்ஸ். அப்போ
துருன்னு வெயில் அடிக்குதுங்க, கையெல்லாம் கருத்துரும் போல. அந்த மாதிரி வேர்த்தாலும் பரவாயில்ல, ஜாக் போட்டிருக்கலாமோ. லெஜெண்டு லெஜெண்டு, உங்களை எல்லாரையும் தான் நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாது, வேறு எங்கேயாச்சும் தூக்கி போய் விடாது. மெயின் ரோடு இது எனக்கு தெரியாதா, கேட்டா உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் சொல்லுவேன். தள்ளப்படி போறேன். ரொம்ப நாள்கள் கீழே வந்தேன்னா அதுதான் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவரா ஓடுறேன். மெம்பரம் 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 மெம் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் பார்த்திங்க தானே, எனக்கு தெரியும் அண்ணன் சூப்பரில். ஐயோ அவசரப்பட்டுக்கேனே, இங்கேருந்து எனக்கு ரூட்டு தெரியாது. எனக்கு இந்த ரூட் கரெக்டாக கரெக்ட் கரெக்டும் நெருட்டும் நெருட்டும் ஆட்டா பாவீங்களா. அந்த ஒரு சின்ன ஸ்டெச்சு ஒரு 2 செகண்ட் கூட வராது. அந்த ஸ்டெச்சை தாண்டதுக்கா இங்கே இவ்வளோ தூரம் என்ன சுத்த விட்டீங்க. இப்போ ஏதாவது சரி பண்ணுவீங்களா, இல்லைன்னு ஒரு 10 வருஷம் ஆகுமா. என் பசங்களுக்கு தான் வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேங்க. பார்த்துக்கோங்க காய்ஸ், இன்டர்செப்டர் டிராஃபிக்கில் ஓட்ட முடியுமான்னு கேட்பீங்களே. நான் பார்த்துக்கோங்க என்ன டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கேன். டிராஃபிக் முடிஞ்சிருச்சு அண்ணே, புல்லட்டுன்னு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. ஐயோ போலீஸ் மாதிரி இருக்கு. போக போறோம், இதுக்கு மேல நம்ம வந்து தந்தூரியாக போறோம். என்னடா இது மறுபடியும் பாத்துக்கலாம் போறோம். நீ இருக்க பயமே, போ போ, பஞ்சர் மட்டும் ஆயிராது. போ ஆட்டோ கார் போயிரு மாட்டோ ஆட்டேங்க. போ ரெகுலராக வருவார் போல. நிஞ்சா நிஞ்சா 300 நம்மளை பார்க்குறாரு. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ யா, நான் ஒரு நல்ல ஒரு காஃபி ஷாப் பார்த்துட்டு அப்படி ஒரு காஃபி சாப்பிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை, லவ் யூ காய்ஸ். ஏன் நெக்ஸ்ட் வீடியோனா ரொம்ப லென்த்தாக போயிடும், அதுக்காக தான். ஸோ அதுவும் இல்லாமல் அது வேறு கண்டென்ட். பை 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 பை.